அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளோடு உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். என்னோடு இணைந்திருக்கின்றார் எம்எஸ்எம் இர்ஃபான். வணக்கம். வணக்கம். இன்றைய தேசிய பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் இர்ஃபான். அதற்கு முன்னதாக சுனாமி ஏற்பட்டு நேற்றோடு 12 வருடங்கள் நிறைவடைந்திருக்கிறது. அந்த ஞாபகங்களை நேற்றைய தினம் கூட உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தோம். இன்றைய தேசிய பத்திரிகைகளின் அனைத்திலுமே பிரதான புகைப்படங்களாக அந்த புகைப்படங்களை இடம் பிடித்திருக்கிறது. சுனாமியின் 12 வருட சோக நினைவுகள் தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக இருக்கிறது. சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு 12 வருடங்கள் பூர்த்தி அடைந்ததை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றைய தினம் நினைவு நிகழ்வுகளும் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. குறிப்பாக தென்பகுதியின் கரையோர மாவட்டங்கள், கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. வீரகேசரி பத்திரிகையும் அந்த புகைப்படத்தை தந்திருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரினத்தினத்தினால் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் நிகழ்வு நேற்று தம்பட்டையில் இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணீர் விட்டு கதறி எழுது உறவுகளுக்கு மக்கள் அஞ்சலி எனும் தலைப்பில் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் தினகரன் பத்திரிகை. அதுபோல இணைய சிங்கள ஆங்கில பத்திரிகையிலும் பிரதான புகைப்படங்களாக அந்த புகைப்படங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. 12 வருடங்கள் நிறைவடைந்திருந்தாலும் அந்த நினைவுகளும் அந்த நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக அதனை ஞாபகப்படுத்துகின்ற விதத்தில் நேற்றைய தினம் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றது. அதே போல மீண்டும் கட்டி எழும்புவோம் என்ற அந்த துணைப்பொருளில் இலங்கை சுனாமியின் பின்பு ஏற்பட்ட அந்த மாற்றங்களையும் கூட அங்கே சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இர்ஃபான், அதே வேளையில் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சில நிவாரணங்கள் இன்றளவிலும் வழங்கப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயத்தையும் நேற்றைய தினம் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்ததை ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய பிரதான செய்திகளுக்கு செல்லலாம் இர்ஃபான். பிரதானமாக அந்த கோப்பு அறிக்கை சம்பந்தமான விடயம் இப்போது மீண்டும் பேசப்பட தொடங்கியிருக்கிறது. அடுத்த வாரம் அளவில் பாராளுமன்றம் மீண்டும் கூட இருக்கின்றது. இர்ஃபான், கூடுகின்ற போது இந்த விடயம் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது அது பற்றிய பேச்சுக்கள் அடிப்பட தொடங்கியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பிடித்திருக்கிறது. கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹானுநித்தி தெரிவித்திருக்கின்ற கருத்து, திரை சேரி முறி அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிக்கும் உரிமை பாராளுமன்றத்திடம் என்னும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. திரை சேரி முறி விநியோக மோசடி தொடர்பான கோப் குழுவின் விசாரணை அறிக்கைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கும் உரிமை பாராளுமன்றத்துக்கே இருப்பதாக ஜேவிபி வலியுறுத்தியிருப்பதாகத்தான் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. ஜேவிபியின் கோப் குழுவின் தலைவர் ஜேவிபியின் உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி அந்த விடயத்தை நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரியப்படுத்தியிருந்தார். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தி இவ்வாறு தந்திருக்கிறது. கோப் குழு அறிக்கையை குப்பை தொட்டியில் போட விட வேண்டாம். மத்திய வங்கி பிணை முறி விவகாரம் தொடர்பில் ஜேவிபி எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தினகரன் பத்திரிகையில். அதே வேளையில் நாங்கள் ஏனைய சிங்கள ஆங்கில பத்திரிகையிலும் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. நவமணி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பு தந்திருக்கின்றது. மத்திய வங்கி பிணை முறி விவாதம் குறித்து ஆராய்வதற்கு கட்சித் தலைவர் கூட்டத்தை கூட்டுக சுனில் ஹந்துநெத்தி எனும் தலைப்பில் நவமணி பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. மத்திய வங்கியின் பிணை முறி விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படும் நாட்கள் குறித்து இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடைகளை சந்திப்பின் போது கோப் குழுவின் தலைவரும் ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினரான சுனில் ஹந்துநெத்தி இதனை தெரிவித்ததாக நவமணி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆம், அதே நேரத்தில் சிங்கள நாளேடுகளிலும் இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருந்தது, அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அண்மை காலமாக இந்த கோப் குழுவின் அறிக்கை குறித்து மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ச்சியாக பேசி வருகின்றது. அந்த வகையில் கோப் குழுவின் தலைவராக செயற்பட்ட சுனில் ஹந்துநெத்தி அவர்கள் இதற்கு முன்பும் ஒரு அறிக்கையினை வெளியிட்டு அது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பிரதமர் காரியாலயத்தினூடாக அதற்கு ஒரு பதில் கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த நிலையில் இப்பொழுதோ மக்கள் விடுதலை முன்னணி இந்த கோப் குழு அறிக்கையினை மாத்திரம் வைத்துக் கொண்டோ அரசியல் செய்வதாகவும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் இந்த கோப் குழுவின் அறிக்கை தொடர்பில் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில் இது தொடர்பான கோப் குழுவின் அறிக்கை வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கின்ற நிலையில் 3000 பக்கங்களை கொண்ட இந்த கோப் குழு அறிக்கை வெளியானதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக மக்கள் விடுதலை முன்னணி இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டு வந்த நிலையில் நேற்றைய தினமும் ஒரு விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரத்தில் கோப் குழுவின் தலைவராகவும் செயற்பட்ட சுனில் ஹந்துநெத்தி பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் மத்திய வங்கி பிணைமுறை ஊழல் விவகாரம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் என்றும் அக்டோபர் 28ஆம் தேதி தன்னுடைய தலைமையில் பாராளுமன்றத்தில் இது சமர்ப்பிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்தவரையான காலப்பகுதியில் கோப் குழு அறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான எந்த விதமான விவாதமும் இடம்பெறவில்லை என்று சுனில் ஹந்துநெத்தி குறிப்பிட்டிருக்கின்றார். வரவு செலவு திட்ட விவாதம் கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றமையின் காரணமாக இதனை ஒரு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணங்கள் இருந்தாலும் கூட
இதனை பிற்போடுவது அவ்வளவு ஒரு நல்ல காரியம் அல்ல எனும் அடிப்படையில் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அடுத்த ஆண்டில் கூடுகின்ற முதலாவது கூட்டத்தொடரின் பொழுது இந்த மத்திய வங்கி விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்பது பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனத்தினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதனிடத்தில் இது தொடர்பில் மக்களும் ஆதங்கத்தோடும் அதனிடத்தில் இது தொடர்பில் கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் முன்னுரிமை அளித்து வருகின்றார்கள். எனவே இது தொடர்பிலான விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்பதே சுனில் ஹந்துனத்தினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதனிடத்தில் மக்கள் கருத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் கணக்காளர் நாயகத்தினுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை அளித்து இது தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனத்தி தெளிவாக பேசியிருக்கிறார். மத்திய வங்கி ஊழல் இடம்பெற்று இப்பொழுது மிக நீண்ட காலமாகிறது. எனவே இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆரம்பத்திலேயே மத்திய வங்கியில் இது தொடர்பான ஊழல் இடம்பெற்றது என்பது தொடர்பிலான தகவல்கள் வெளியானதைத் தொடர்ந்து மத்திய வங்கியானது இதற்கென ஒரு குழுவினை நியமித்து சுயாதீன விசாரணைகளை ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய வங்கி அவ்வாறு செயற்படவில்லை என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதற்கு பிறகு இது தொடர்பில் ஒரு குழுவினை நியமித்து பிரதமர் இது தொடர்பிலான அறிக்கை ஒன்றை பாராளுமன்றத்துக்கு முன்வைத்திருந்தார். எனவே இது தொடர்பிலான தகவல்களை தெளிவின்மை காரணமாக அல்லது அந்த அறிக்கையினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறப்பட்ட அதன் காரணமாக மீண்டும் ஒரு உபகுழு செயற்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. எனவே இந்த உபகுழு செயற்குழுவும் 43 பேரிடம் விசாரணைகளை மேற்கொண்டது. இந்த நடவடிக்கையானது மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த உபகுழுவின் நடவடிக்கைகளை பாராளுமன்றம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு காரணத்தினாலும் அதனிடத்தில் ஜூலை மாதம் 26 தேதி தேர்தலுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டமையின் காரணமாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டமையின் காரணமாகவும் இந்த உபகுழுவின் அறிக்கைகள் அல்லது முன்வைக்கப்பட்ட எடுக்கப்பட்ட விசாரணைகளூடாக தெரியப்படுத்தப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்தேச்சியாகங்களால் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழலை காணப்பட்டது. எனவேதான் 7வது பாராளுமன்றத்தில் இது வெற்றிகரமாக அமையாத நிலையில் 8வது பாராளுமன்ற கூட்டத்தொடரின் பொழுது இது வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியப்பாடுகள் தென்பட்டன. எனவே கோப்குழுவின் தலைவராக நான் நியமிக்கப்பட்டேன். என்னோடு சேர்த்து மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இது தொடர்பிலான விரிவான விசாரணைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இது தொடர்பான தகவல்களை திரட்டியிருந்தோம். என்னோடு சேர்த்து 26 பேர் இந்த குழுவில் உள்ளடங்கியிருந்தார்கள் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அர்ஜுன் மகேந்திரன் உட்பட 23 பேர் இது தொடர்பான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது தொடர்பிலான பல்வேறு தகவல்களை நாங்கள் திரட்டி இதில் இடம்பெற்றிருக்கின்ற ஊழல் மோசடிகள் குறித்து நாங்கள் தெளிவாக கண்டறிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே கூப் குழுவின் உப அறிக்கையின் ஊடாக 13 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தான் நாங்கள் 43 பேருடைய தகவல்களை திரட்டியிருந்தோம். இந்த ஊழல்களோடு தொடர்பட்ட அல்லது இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பிலான நாங்கள் பல்வேறு கட்ட விசாரணைகளினை அடுத்து அதற்கு பிறகு அர்ஜுன் மகேந்திரன் உட்பட 23 பேருடைய தகவல்கள் கோப்குழுவின் தலைவர் என்ற அடிப்படையில் தன்னாலும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் திரட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக 3000 பக்கங்களை கொண்டதாக இந்த கோப்குழு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது பாராளுமன்றத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை நாங்கள் அதே தினத்தில் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் வெளியிட்டதை பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனத்தி சுட்டிக்காட்டியிருந்ததோடு இந்த அறிக்கை தொடர்பில் இப்பொழுது அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருப்பதோடு குறிப்பாக பாராளுமன்றம் இது தொடர்பில் தலையிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சபாநாயகர் தொடர்பில் கரிசனை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக சபாநாயகருக்கு இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை அவரை தீர்மானிக்க வேண்டும் என்பது தொடர்பில் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் தான் பாராளுமன்றம் மீதும் அதனிடத்தில் கோப்குழு அறிக்கையின் மீதும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் என்ற ஒரு கருத்தினையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அதனிடத்தில் பாராளுமன்றம் தனது கடமையை சரிவர செய்கிறதா, அதனிடத்தில் மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போகின்றனா இல்லையா என்பதை இதனூடாக தீர்மானிக்கப்படும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதனிடத்தில் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டத்தை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இவற்றை நடத்துவதற்கு இவற்றை இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பாராளுமன்ற தலையீட்டினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனும் வகையில் பாராளுமன்றத்துக்கு இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இதனூடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த கட்சியினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அடுத்த ஆண்டில் ஆரம்பிக்கின்ற முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இது தொடர்பிலான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்தேச்சாக வலியுறுத்தி வருகிறது. அதனிடத்தில் இந்த கோப்குழுவின் அறிக்கையின் ஊடாக அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான பூரண உரிமை பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. எனவே இந்த பூரண உரிமையை வைத்துக் கொண்டு இதன் ஊடாக மத்திய வங்கிக்கு ஏற்பட்ட இழப்பினை நிவர்த்தி செய்வதும் அதனிடத்தில் இதற்கு தண்டனைக்குரியவர்களை இனங்கண்டு அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதையும் உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக அர்ஜுன் மகேந்திரன் விடயத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அர்ஜுன் மகேந்திரன்
இந்த மோசடியில் ஈடுபட்டதாக அல்லது பிணைமுறை விவகாரத்தில் சர்ச்சைக்குள்ளாகி இருந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவரை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்தது. ஆனாலும் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த நடவடிக்கை பிற்போடப்பட்டது அல்லது அது நிறுத்தி வைக்கப்பட்டது என்று கூறலாம். இதனை தொடர்ந்து இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரும் அதே நேரத்தில் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க சட்டமாதிபரனுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக இதனை அனுப்பி வைத்திருக்கிறார். அது பிரதமருடைய நடவடிக்கை, எனவே அது சட்ட நடவடிக்கை தொடர்பிலான விடயமாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இது தொடர்பில் தீர்மானித்து முக்கியமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள பாராளுமன்ற கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வின் பொழுது கட்சித் தலைவர்கள் ஒன்று கூடி இது தொடர்பான விவாதத்தை நடத்த வேண்டும். விவாதத்திற்கு பிறகு இது தொடர்பிலான கருத்துக்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டதன் பின்னர் இந்த விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது என்பது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தி அந்த நடவடிக்கையில் எடுப்பதற்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநேத்தினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அண்மை காலமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இந்த சர்ச்சையை தொடர்ந்துச்சாக நடைபெற்று வந்த நிலையில் கோப்புக்குழு அறிக்கை வெளியானதிலிருந்து மக்கள் விடுதலை முன்னணிக்கு பாராளுமன்றத்தில் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநேத்தி சில சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்தார். இந்த கோப்புக்குழு அறிக்கை தயாரிக்கப்பட்ட காலப்பகுதியில் அவர் வெளியிடங்களில் அல்லது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் எனும் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சில அமைச்சர்கள் அதனத்தில் அரசாங்கத்தில் இருக்கின்ற சில அமைச்சர்கள் இது தொடர்பில் அதிருப்தியினை வெளிப்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் இந்த கோப்புக்குழு அறிக்கையினை வெற்றிகரமாக நடத்தி முடித்து வைக்க வேண்டும் என்பது மக்கள் விடுதலை முன்னணியின் தேவையாக இருந்தது. எனவே இது பல சர்ச்சைகளுக்கு பின்னர் இப்பொழுது வெற்றிகரமாக ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு விட்டது. இதன் ஊடாக மக்கள் விடுதலை முன்னணி இப்பொழுது இந்த அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆரம்பமானதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்பட்ட அரசாங்கம் அந்த நேரத்தில் எதிர்கட்சியின் பிரதம குரடாவாக மக்கள் விடுதலை முன்னணி பதவி வகிக்கிறது. எனவே மக்கள் விடுதலை முன்னணி எந்த விதமான உருப்படியான நடவடிக்கைகளையும் எடுக்காத ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் அரசியல் ரீதியாக பேசுகின்ற விடயங்கள் அல்லது அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற துணிப்பொருட்களை கூட்டு எதிரணியும் பேசி வருகிறது. எனவே மக்கள் விடுதலை முன்னணி சாதாரணமாக ஆரம்ப காலங்களில் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியை விட கடந்த ஆட்சிக் காலத்தில் பலமாக செயற்பட்டதை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் இந்த அரசாங்க காலப்பகுதியில் அவருடைய செயற்பாடுகள் மந்தகதியில் இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு அவர்கள் சூடுபிடிக்கும் பல விடயங்களை நடத்த இருப்பதாகவும் போராட்டங்களை நடத்த இருப்பதாகவும் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் எதிர்வரும் ஆண்டில் முதல் 6 மாத காலங்களுக்குள் எவ்வாறேனும் ஜூன் அல்லது மே மாதம் அளவில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான தேர்தலுக்கான மக்கள் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது மக்கள் விடுதலை முன்னணி பல விடயங்களை சூடான விடயங்களை பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியையும் பேசுவதற்கு தயாராகி வருகிறது. எனவே மக்கள் விடுதலை முன்னணி தன்னுடைய தளர்வு போக்கிலிருந்து சற்று நீங்கி இப்பொழுது ஒரு தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் அரசாங்கமும் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய நிலையில் அந்த சர்ச்சைகளிலிருந்து மீள்வதற்கான ஒவ்வொரு கட்ட நடவடிக்கைகளையும் இப்போது எடுத்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணி தற்போது கையில் எடுத்திருக்கின்ற அரசியல் துணிப்பொருட்களாக முக்கியமாக அம்பாந்தோட்டை துறைமுக பிரச்சினை, அதனிடத்தில் இந்த கோப்புமுறை விவகாரம் தொடர்பாக மன்னிக்கவும் பிணைமுறை விவகாரம் தொடர்பாக தொடர்ந்துச்சியாக பேசி வருகின்ற விடயம், அதனிடத்தில் புல்மோட்டை கனியவளம் தொடர்பான விடயம், அதனத்தில் கொழும்பு துறைமுகத்தினுடைய இறங்குதுறை தொடர்பான விடயங்களை இப்போது பேசுவார். அதாவது தனியார் மயப்படுத்தலும் அதனத்தில் ஹம்மாந்தோட்டை துறைமுகம் சீன கொலனியாக மாறுகின்ற விடயம் தொடர்பிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இப்போது அரசாங்கம் இவற்றுக்கான பதில்களை தயார் நிலையில் வைத்து அதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருவதையும் நாங்கள் அரசியல் அவதானிகள் ஊடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் என்பது அரசியல் வட்டாரங்களிலிருந்து கிடைக்கின்ற தகவலாக அமைந்திருக்கின்றது. அடுத்த வருடம் இர்ஃபான் முக்கியமான பல விடயங்களுக்கான விடைகள் அடுத்த வருடம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருக்கின்ற நிலையில் பாராளுமன்றத்திலும் கூட பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படுகின்றது. அரசியலமைப்பு சீர்திருத்தம், புதிய தேர்தல் முறை போன்ற விடயங்கள். அதற்கு மத்தியில் அடுத்த வருடம் பாரிய ஒரு வறட்சி நிலைமை காணக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிடப்படுகின்றார்கள். வருடத்தின் முதல் பகுதியில் அதே நேரம் உணவு தட்டுப்பாடும் இருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். அடுத்த வருடம் உணவு பஞ்சம் ஏற்படும் அபாயம் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த வருடம் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அச்சுறுத்தல் உள்ளதாக அமைச்சர் எஸ்பி திசாநாயக் எச்சரித்திருக்கின்றார். இந்த வருடம் நிலவிய கடுமையான வறட்சி காலநிலை காரணமாக நெற்செய்கை மற்றும் பயிர்ச்செய்கை பாதிக்கப்பட்டன. இதனால் அறுவடை குறையும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வலப்பானை பகுதியில் 200 ஏக்கர் காணில் குரக்கன் பயிரிடும் நடவடிக்கையை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதே வேளையில் தமிழ் மிரர் பத்திரிகையும் மற்றொரு செய்தியை சுட்டிக்காட்டியிருக்கிறது. வறட்சி விவகாரம் ஜனவரி 3 கூடுகிறது ஜனாதிபதி செயலணி எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது.
வறட்சிக்கு முகம் கொடுக்கும் திட்டத்தை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி சேலனி 2017 ஆண்டு ஜனவரி மாதம் 3 தேதி அன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் கூட இருக்கிறது என அனைத்து முகாமைத்துவ அமைச்சர் அறிவித்திருக்கிறது. ஆகவே அடுத்த மார்ச் மாதம் அளவில் இர்ஃபான் ஒரு கூடுதலான ஒரு வறட்சியான காலநிலை காணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வறட்சியின் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த பயிற்சியை பற்றிய விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற போது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பொருத்தமான ஒரு பயிர்களை பயிரிடுமாறும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 தேதி கூடுகின்ற ஜனாதிபதி சேலனி இது சம்பந்தமாக விரிவாக ஆராயும் எனவும் கூறப்படுகின்றது. அமைதி ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது தனாயன் என்று சொன்னால், குறிப்பாக இப்பொழுது இந்த காலப்பகுதி, இப்பொழுது டிசம்பர் காலப்பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி இடம்பெற வேண்டிய ஒரு காலப்பகுதி, ஆனாலும் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறவில்லை. எனவரும் எதிர்வரும் காலங்களில் அந்த மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு வறட்சிகரமான ஒரு சூழலை எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு இப்பொழுது இலங்கை மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வறட்சியிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை இப்பொழுது அரசாங்கம் துரிதகரமாக முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக எவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கூடி பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதனூடாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனிடத்தில் இவ்வாறான வறட்சியான காலநிலையின் காரணமாக ஏற்படக்கூடிய உணவு தட்டுப்பாடு, அதே சந்தர்ப்பத்தில் மின் உற்பத்தி தட்டுப்பாடு போன்றவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாப்பிட்டி இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக எதிர்வரும் வாரங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ள அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக எவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டு அதன் அனுமதி பெறப்பட இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே இப்போது 100%க்கு 40% மின் உற்பத்திக்கு தேவையான நீரில் 40% நீரே இருக்கிறது. எனவே இதனை கொண்டு எதிர்வரும் காலங்களுக்கு தேவையான அளவுக்கு மின்சாரத்தை வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மின் துண்டிப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அதனத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு தகவலும் ஒரு பக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது மழை வீழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்பது குறித்து இப்பொழுது மத வழிபாட்டு தலங்களிலும் மத தலைவர்களின் ஊடாக சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சமயங்களையும் சார்ந்தவர்களும் வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவனிடம் வேண்டி மழை பெறப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்திருக்கின்றார். இதை மன்னிக்கவும் மகாநாயக்கத்தினூடாக தேரர்கள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இதனூடாக மழை வேண்டி ஒரு விசேடமான ஒரு பிரார்த்தனை அங்கே நடத்தப்பட்டது. இதனூடாக ஏனைய சமயங்களும் இந்த நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனைய சமய தலைவர்களும் இதனை உணர்ந்து இதுக்கேற்றாப்போல் நடவடிக்கைகளை எடுத்து இலங்கை நாட்டுக்கு மழை வீழ்ச்சியினூடாக ஒரு செழிப்பான வளமான எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் என்று நாங்களும் நம்புகிறோம். அதேவேளையில் நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் டெலிகாம் டவர், டெலிகாம் அந்த கோபுரம் விழுந்திருக்கிறது. பத்திரிகையில் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழில் டெலிகாம் கோபுரம் விழுந்து இருவர் காயம், பல மணி நேரம் மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு தொலைதொடர்பு கோபுரம் நேற்று பிற்பகல் சரிந்து விழுந்ததில் இருவர் காயமடைந்ததும் பல மணி நேரம் மின்சார தடை ஏற்பட்டது. இதில் உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இது யாழ்ப்பாணத்தில் அது பண்ணை பிரதேசத்தில் இருக்கின்றது. தினகரன் வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த புகைப்படம் இருக்கிறது. யாழ் பண்ணை பகுதியிலுள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு சொந்தமான கோபுரம் நேற்று சரிந்து விழுந்தது. போது எடுக்கப்பட்ட படம். 184 மீட்டர் உயரமான இந்த கோபுரம் கலட்டப்பட்டு கொண்டிருந்த போதே அடியோடு சாய்ந்து விழுந்திருக்கிறது. அந்த காட்சியிலுக்கான இது பண்ணை பிரதேசத்தில் டெலிகாம் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கோபுரமாக இருக்கிறது. இந்த கோபுரத்திலே பல தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய சமிஞ்சைகள் இருக்கின்றது. அதே வேளையில் மின்சாரம் தொடர்ச்சியாக பல மணி நேரம் இதன் காரணமாக துண்டிக்கப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இதுவரையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பிடித்திருக்கிறது. சொத்துக்களை வெளியிடாத கட்சிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் முறைப்பாடு, 7 MPக்களுக்கும் நடவடிக்கை. இது தேர்தல் ஆணையாளரின் செய்தியாக இருக்கிறது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை கையளிக்காத அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் 64 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட போதும் இதில் 2/3 அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் கடந்த வருடத்துக்கான தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய தகவல்களை வழங்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆம், குறிப்பாக 64 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றனதனா. எனவே இந்த அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதன் நேரத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள், தங்களுடைய சொத்து விவரங்களை அளிக்க வேண்டியவர்களில் ஒரு சிலர் இன்னும் அளிக்காமல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் தங்களுடைய சொத்து விவரங்களை அளித்திருக்க வேண்டும். ஆனாலும் அவர்களும் உத்தியோகபூர்வமாக அவற்றை கையளித்ததாக தெரியவில்லை. அவர்களில் 7 பேர் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுடைய பெயர்களை வெளியிட முடியாது
என்பதும் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் அமைச்சர்களாக இருந்தால் அவர்கள் ஜனாதிபதியிடம் தங்களுடைய சொத்து விவரங்களை தெரிவித்திருக்க வேண்டும். ஏனைய கட்சி தலைவர்கள் தேர்தல் ஆணையாளரிடம் இது தொடர்பான தகவல்களை சொத்து விவரங்களை பொறுப்பு குரல் விடயங்களை தெரிவித்திருக்க வேண்டும் என்பது அந்த கட்டாயமான விடயமாக இருக்கின்ற நிலையில் இப்பொழுதோ இது தொடர்பிலான நடவடிக்கைகளை பலர் எடுக்காமல் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக இது தொடர்பான சொத்து விவரங்கள் அதே நேரத்தில் பொறுப்பு குரல் விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசபிரனுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இல்லாவிடில் இவர்கள் எவ்வாறு சொத்து சேர்த்தார்கள், இவர்களுடைய சொத்து விவரங்கள் என்ன என்பதை முழுமையாக அறிய முடியாதிருக்கும். எனவே கேஃபே அமைப்பும் கூட தேர்தல்கள் ஆணையாளருடைய இந்த கருத்தினை வரவேற்றிருக்கிறது. இதன் ஊடாக ஊழல் விசாரணைகளை மோசடி விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதே சரி என கெஃபே அமைப்பு கூறியிருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்ற நிர்வாகிகளில் சில கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இது தொடர்பான சொத்து விவரங்களை இன்னும் கையளிக்காமல் இருப்பது வருத்தத்துக்குரிய விடயமாக அமைந்திருப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது வெகு விரைவில் கையளிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக அமைந்திருக்கிறது. மார்ச் மாதம் 31ஆம் தேதி இது தொடர்பான ஒரு வருடம் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதற்கு முன்பு இவை கையளிக்கப்பட வேண்டும் என்பது தேர்தல்கள் ஆணையாளருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதேவேளையில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கு அவர் தனியார் ஊடகங்களுக்கு செய்திகள் அனுப்ப வேண்டாம் என்ற ஒரு செய்தி பரவலாக நேற்று முன்தினங்களில் அடிப்பட்டது. அதனை மறுத்திருக்கின்றார் போலீஸ் மா அதிபர். அந்த செய்தியை நாங்கள் நவமணி பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருந்தது. அதே வேளையில் நவமணி பத்திரிகையின் பிரதான செய்திகள் ஒன்றாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. போலீஸ் மா அதிபருடைய அந்த அறிவிப்பை அவர் வாபஸ் பெற்றிருக்கின்றார். அதே வேளையில் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. தாமணி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தந்திருக்கிறது, செய்தி அனுப்புவதை தடை செய்யவில்லை, போலீஸ் ஊடக பிரிவு அறிவிப்பு எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தனியார் ஊடகங்களுக்கு போலீஸ் செய்திகளை மின்னஞ்சல் ஊடாக அனுப்பும் செயற்பாட்டை இடைநிறுத்துமாறு போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர உத்தரவிட்டுள்ளதாக வெளியான செய்தியை போலீஸ் ஊடக பிரிவு மறுத்துள்ளதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையிலும் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது, தனியார் ஊடகங்களுக்கு செய்திகளை வெளியிடுவதற்கு போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தரவினால் தணிக்கை செய்யப்படவில்லை, அதற்கான கட்டளையும் அவரினால் பிறப்பிக்கப்படவில்லை என போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் குறிப்பாக இர்ஃபான், இதற்கு முன்னதாக ரத்னபுரியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது போலீஸ் மா அதிபர் தொலைபேசியில் உரையாடிய விடயம் தனியார் ஊடகங்களிலும் இணைய ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினங்களில் போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பிரிவுக்கு இந்த அறிவித்தலை விடுத்திருந்தார் என்ற செய்தி ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. தனியார் ஊடகங்களுக்கு போலீஸ் திணைக்களத்தினால் அது போலீஸில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளை அனுப்ப வேண்டாம் என்ற ஒரு கட்டளை போலீஸ் மா அதிபரினால் பிறப்பிக்கப்பட்டதாக அந்த செய்திகளில் காணக்கூடியதாக இருந்தது. எனினும் போலீஸ் ஊடக பிரிவு அதனை மறுத்திருக்கிறது. போலீஸ் மா அதிபரும் இது தொடர்பில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தனக்கு அபாரண ஒரு அதிகாரம் இல்லை என்றும் அவ்வாறு தணிக்கை செய்வதற்கு அல்லது அனுப்ப வேண்டாம் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தினையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்புகளில் பொது எதிரணியின் ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கூட இந்த விடயம் பிரதானமாக பேசப்பட்டது. குறிப்பாக போலீஸ் மா அதிபர் இவ்வாறு தெரிவித்திருந்தாரா இல்லையா என்ற ஒரு செய்திக்கு மத்தியில் போலீஸ் மா அதிபர் இவ்வாறு தெரிவித்திருந்தால் அதற்கான எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசியல் கட்சிகளின் பல பிரமுகர்கள் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்புகளின் குழு தெரிவித்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதே வேளையில் தமிழ் மிரர் பத்திரிகையின் இன்னும் சில செய்திகளை பார்க்கலாம். விலையை அதிகரித்தால் விற்க மாட்டோம், இது அதிர்ஷ்டலாப சீட்டின் விலை அதிகரிக்கப்படுகின்ற செய்திகளுக்கு அடிப்படையாக கொண்ட ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இப்போது 20 ரூபாயாக விற்கப்படுகின்ற அதிர்ஷ்டலாப சீட்டின் விலை 30 ரூபாயை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் சில யோசனைகளை முன்மொழிந்திருக்கின்றது. அவ்வாறு யோசனைகள் முன்மொழியப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விடயமாகவே இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்டலாப சீட்டின் விலையை அதிகரிக்கப்படுமாயின் 2017ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அதிர்ஷ்டலாப சீட்டை விற்பனை செய்ய மாட்டோம் என அதிர்ஷ்டலாப சீட்டு விற்பனை பிரதிநிதிகள் எச்சரித்திருக்கின்றார்கள். அதிர்ஷ்டலாப சீட்டு ஒன்றின் விலையை 30 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானமானது நாட்டிலிருந்து அதிர்ஷ்டலாப சீட்டு சந்தையை இல்லாதொழிக்கும் செயற்பாடாகும், ஆகவே இந்த தீர்மானத்தை ரத்து செய்யுங்கள் என அப்பிரதிநிதிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இப்போது 20 ரூபாய் இருக்கின்ற அந்த சீட்டுக்கள் இர்ஃபான் எதிர்வரும் காலங்களில் 30 ரூபாயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அதற்கு எதிர்ப்பினை அந்த விற்பனை செய்யும் பிரதிநிதிகளுடைய சங்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேவேளையில் நேற்று தினம் இந்தியாவின் முக்கிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இந்தியாவின் பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் அல்லது இந்தியாவின் இராணுவத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான ஒரு நாள் அக்னி 5 வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கின்றது. இர்ஃபான், தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதன் விரிவான விடயங்களை நாங்கள் சர்வதேச செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இர்ஃபான், அந்த செய்திகளை நாங்கள் சர்வதேச செய்திகளில் பிரதானப்படுத்தி பார்க்கலாம். அதே வேளையில் தமிழ் மிரர் பத்திரிகையின் முக்கியப்படுத்தப்பட்ட பிரதான செய்திகளில் ஒன்றாக தரப்பட்டிருக்கிறது. கட்டளை கொடுத்தவரை அறிவதற்கு காத்திருக்கிறோம், இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய செய்தியாக அமைந்திருக்கிறது. அவர் த ஹிந்து பத்திரிகைக்கு தெரிவித்த ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்ட செய்தி வரையப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரவிராஜா அவர்களுடைய கொலை வழக்கில் ரவிராஜ் குடும்பத்தின் சார்பாக ஆஜராகியிருந்த
சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் அந்த கொலை வழக்கு சம்பந்தமாகவும் அதன் காரணமாக எடுக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக எழுந்திருக்கின்ற எண்ண அலைகள் சம்பந்தமாகவும் தமது நிலைப்பாட்டை இந்த செய்தியினூடாக இந்து பத்திரிகைக்கு வழங்கியிருக்கின்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கின் தீர்ப்பானது ஒரு புதிரின் சிறு பகுதியாகும் என்று தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன், இந்த படுகொலை சம்பவம் இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது, ஆனால் அந்த சம்பவத்துக்கு கட்டளையிட்டவர் யார் என அறிய நாம் இன்னும் காத்திருக்கின்றோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். ரவிராஜ் கொலையில் அரசு புலனாய்வு சேவைக்கு தொடர்பு இருப்பதை காட்டும் சான்றுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினரும் சட்டமா அதிபரும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என கூறியிருக்கின்றார். இந்த கொலை வழக்கில் வழக்கு தொடர்க்கு தெரியாத சிலர் மீது அரசு வழக்கு தொடர்ந்தால் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாகவும் அதன் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன் போது உள்நாட்டு நீதி பொறிமுறை தொடர்பாகவும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது இந்த வழக்கின் தீர்ப்பானது உள்நாட்டு நீதி பொறிமுறையில் தமக்கு இருக்கின்ற அல்லது தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை போக்கும் விதமாக அமைந்திருப்பதாகவும், இது வழக்கின் ஒரு இந்த தீர்ப்பானது வழக்கின் ஒரு சிறு பகுதியாகும் எனவும், இந்த புதிரின் பெரும்பகுதி இன்னும் வெளிவராமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை மேன்முறையீடு செய்யப்போவதாகவும் கூட தெரிவித்திருக்கின்றார் இர்ஃபான். அதேவேளையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியும் இதனோடு இணைத்து நாங்கள் குறிப்பிடலாம். பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது, கண்காணிப்பாளர்களை மட்டுமே அனுமதிக்கலாம், சர்வதேச நீதிபதிகளை இக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது என்கிறது அரசாங்க விடும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையின் உள்ளக பொறிமுறை விசாரணையில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் மற்றும் நிபுணர்கள் பங்கேற்கலாம், ஆனால் வெளிநாட்டு நீதிபதிகளை இலங்கையில் விசாரணை பொறிமுறையில் பங்கேற்க முடியாது என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு நீதிபதிகள் இலங்கையின் விசாரணை பொறிமுறையில் பங்கேற்பதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை, அவ்வாறான தேவை ஏற்பட்டால் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் அரசியலமைப்பில் திருத்தம் செய்யப்பட வேண்டும், அது சாத்தியமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆம், இது இப்பொழுது சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறியிருக்கிறது. நடராஜா ரவிராஜ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய கொலை வழக்கு தீர்ப்பு, இந்த தீர்ப்பு குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் எங்களால் கூற முடியாது என்ற கூறவிட்டாலும் கூட அரசியல் ரீதியாக இதன் ஊடாக சில விடயங்கள் பேசப்படுகின்றன. இந்த நீதித்துறை மீது ஏனென்றால் ஒரு பரபரப்பாக நடைபெற்று வந்த ஒரு வழக்கு விசாரணை, அதுவும் நல்லாட்சி அரசாங்கத்தில் இவ்வாறான பழைய விடயங்கள் மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தீர்ப்பு வெளியானதன் பின்னர் மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பு ஏற்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன் இந்த தீர்ப்பு இவ்வாறு அமைந்தது என்பது தொடர்பாக, இதில் எந்த இடத்தில் தவறு நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக மக்கள் ஒவ்வொருவராக சந்தி சந்தியாக இந்த விடயம் தொடர்பில் பேசி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த விடயத்திலிருந்து தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயம், இவ்வாறானதொரு வழக்கு விசாரணையின் தீர்ப்பு குற்றவாளிகளாக கடற்படையினர் அடையாளம் காணப்பட்டிருந்தால் அது ஒரு சில வேளை ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டின் பொழுது அரசாங்கத்திற்கு பாதகமான விடயமாக இருக்கக்கூடும். அதே சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பில் இப்பொழுது நீதித்துறை மீது தங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இழந்து விட்டதாக ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கருத்தினை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த விடயமானது இப்போது ஒரு சர்வதேச விசாரணை தேவை, யுத்த குற்றச்சாட்டுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்ற அடிப்படையிலும் சர்வதேச நீதிபதிகளுடைய அல்லது வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களுடைய தலையீடு இதில் அவசியம் என்றும் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கு ஒரு வலிச்சேர்க்கின்ற ஒரு விடயமாகவும் இது மாறியிருப்பதை நாங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பிலான அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்களை நேற்றைய தினம் பத்திரிகை செய்திகளூடாக நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இந்த விசாரணை பொறிமுறை அல்லது யுத்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஐநா சபையினால் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த திட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு நீதிபதிகளை இங்கே உள்ளடக்கி அதில் விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது, அதற்கு அரசியலமைப்பில் இடமில்லை என்ற அடிப்படையில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ஆனாலும் கூட வழக்கறிஞர்களோ அல்லது நிபுணர்களோ இது தொடர்பில் அவர்களை ஈடுபடுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தோடு பேசி கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சில தீர்ப்புகளின் ஊடாக வருகின்ற தீர்ப்புகளை வைத்துக்கொண்டு இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது என்பது அவ்வளவு உசிதமானதல்ல என்ற அடிப்படையிலும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கருத்து கூறியிருக்கிறார். எனவே இந்த விசாரணைகள் குறித்தான நடவடிக்கைகளை அரசாங்கம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த விடயங்களை எவ்வாறு கையாள்வது என்பது அரசாங்கத்தின் கைகளில் இருக்கின்ற விடயம். எனவே ஒவ்வொருவர் கூறுவதை போன்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பினை அறிமுகமாகிறது. மாம் ஜிஞ்சர் ஷோட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஒருவர்
அவர் கூறுவதை வைத்துக் கொண்டு அதற்கேற்றால் போல் நீதிமன்ற தீர்ப்புகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது என்றொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட ஒவ்வொரு பிரேரணையும் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என இலங்கை மக்களும் நம்பக்கூடிய அளவிலான ஒரு செயன்முறையை முன்னெடுப்பதே தங்களுடைய அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் விஜயதாசன் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். எமது நீதித்துறை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தோடு உள்ளக பொறிமுறை விசாரணையில் சர்வதேச நீதிபதிகளை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் கண்காணிப்பாளர்கள் வழக்கறிஞர்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சுயாதீன செய்தி பார்வையில் அடுத்த செய்திக்கு செல்ல முன்பதாக இந்த நத்தார் தினத்தில் இடம்பெற்ற சில அசம்பாவிதங்கள் பற்றிய விடயங்களை குறிப்பிடலாம். இம்முறை விபத்துகளின் எண்ணிக்கை பற்றி வீரகேசரி பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது. பண்டைய கால விபத்துகளில் 493 பேர் காயம் எனும் தலைப்பில் செய்தி தரப்பட்டிருக்கிறது. நத்தார் பண்டிகை காலத்தில் விபத்துகளில் சிக்கி காயமடைந்த நிலையில் 493 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது இந்த விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. 458 பேர் கடந்த வருடம் விபத்துகளில் காயமடைந்திருக்கின்றார்கள். இம்முறை 493 பேராக அதிகரித்திருக்கிறது. அதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு ஒன்றும் இடம்பிடித்திருக்கிறது. இந்த நத்தார் கொண்டாட்டத்தின் போது தினக்குரல் பத்திரிகையின் செய்தியை தந்திருக்கிறது. நத்தார் கொண்டாடியோர் மீது யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு, மூவர் படுகாயம் எனும் தலைப்பில் அது செய்தி தரப்பட்டிருக்கிறது. நத்தார் தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்து மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டில் மூவர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் மட்டக்களப்பைச் சேர்ந்த குடும்பஸ்தர் கிறிஸ்தோப்பு பிரணீத் என்பவர் படுகாயமடைந்திருப்பதாகத்தான் அந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. இர்ஃபான், கடந்த சில நாட்களாக இந்த குடாநாட்டு பகுதியில் இந்த வாழ்வெட்டு சம்பவங்களுடைய செய்திகளை காண கிடைக்கவில்லை. மீண்டும் அந்த செய்திகள் முளைக்க தொடங்கி இருக்கிறது. இந்த ஆவா குழு தொடர்பான செய்திகளை நாங்கள் கடந்த மாதங்களில் அதிகமாக பார்த்திருந்தோம். அதன் பின்னராக அதிரடியான கைதுகள், அதுபோல சுற்றிவளைப்புகள், அந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக அந்த விடயங்கள் ஓரளவு குறைந்திருந்தது. மீண்டும் இந்த நத்தார் தினத்தில் அவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பிடித்திருக்கிறது. வாழ்வெட்டு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில். குறிப்பாக இவை கண்டிக்கத்தக்க வேண்டிய செய்திகளாக இருக்கின்றது. அதே வேளையில் பாதுகாப்பு தரப்பினருடைய தேவையை தொடர்ந்து இவை வலியுறுத்துவதாக அமைந்து விடுகிறது. குறிப்பாக குடாநாட்டில் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது வரவேற்கத்தக்க வேண்டிய விடயமாக இல்லை என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டலாம். அதேவேளையில் தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சுதந்திர கட்சி அமைச்சர்களின் குற்றச்சாட்டுகளால் ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்கள் அதிருப்தி எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. கூட்டு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் வெளியிட்டு வரும் கருத்துக்களால் அந்த கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சுதந்திர கட்சியுடன் கூட்டு அரசாங்கத்தில் தொடர்ந்தும் இருப்பதில் அர்த்தமில்லை எனவும், கூடிய விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் தலைமையை கோரி வருவதாகவும் அறிய வருகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் இந்த முருகல் நிரந்தர முடிவுக்கு வரவில்லை என்றால் கட்சியின் கீழ் மட்டத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதே வேளையில் இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்த கருத்தையும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கட்சி தொடர்ந்து இவ்வாறு இணைந்த அரசாங்கமாகவே செயற்படும் எனவும், கட்சியில் முருகல் நிலை இல்லை என்று கூறுவதற்கில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் அண்மையில் அமைச்சர் டிலான் பிரேரா தெரிவித்திருக்கின்ற கருத்து தொடர்பாகவும் அவர் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் அந்த கருத்தின் போது என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் நாங்கள் வீரகேசரி தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தனித்து ஆட்சி, இது கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. கூட்டு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் வெளியிட்டு வரும் கருத்துக்களால் அந்த கட்சியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக அரசியல் தரப்பு தகவல் தெரிவிப்பதாகத்தான் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஆம், இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் தோன்றியிருக்கின்றன. இந்த சர்ச்சைகளுக்கு பிரதான காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மாகாண முதலமைச்சர் சுரேதேவ பிரியாதினிடத்தில் இராஜாங்க அமைச்சர் டிலான் பிரேராதினிடத்தில் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க ஆகியோர் வெளியிடங்களில் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் தான் பிரதான விடயமாக மாறியிருக்கிறது. இந்த கருத்துக்களின் காரணமாக ஏதோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு நேர்மையான கட்சி என்றும், ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கொள்ளைக்கார கட்சி என்றும், இந்த கொள்ளைக்கார கட்சியிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்து வருவதாகவும் ஒரு தோற்றப்பாட்டை அந்த கட்சி முன்னிறுத்தி வருகிறது, அல்லது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். பொதுவாக இந்த அரசாங்கத்தினூடாக ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அந்த செயற்திட்டத்துக்கு ஒரு தடையை விதித்து அல்லது இடைநடுவே அதனை ஜனாதிபதி தலையீட்டோடு திருத்தி வைக்கின்ற
சில நடவடிக்கைகள் தொடர்ந்துச்சாக நடைபெற்று வந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி எடுக்கின்ற எந்த ஒரு தீர்மானமும் உறுதியானதல்ல, அதே நேரத்தில் நம்பகத்தன்மையானதல்ல. எனவே தங்களுடைய கட்சி தலையிட்டு அதன் ஊடாக சில மாற்றங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அது பூரணமடைகிறது எனும் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சில பிம்பங்களை இப்பொழுது வெளி உலகுக்கு காட்டி வருகிறது. அந்த வகையிலான சில செயற்பாடுகளை நாங்கள் அண்மை காலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைச்சர்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் தொடர்பிலும் மோசமான வார்த்தை பிரயோகங்களின் ஊடாக சில கருத்துக்களை ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா கடந்த வாரத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கம் வகித்தாலும், அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அங்கம் வகித்தாலும் கூட, இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இணைந்து ஒரு கூட்டாட்சியை தேசிய அரசாங்கம் அமைந்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கு அமைச்சு பதவியோ அல்லது வேறு சலுகைகளோ கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்ற நிலையில் அந்த ஆதங்கம் அவர்களுக்கு நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். அதே சந்தர்ப்பத்தில் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் அவற்றை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அதே போன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சைகளுக்கு இவ்வாறான மோசமான அத்தகாத வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கிறது. எனவே அது தொடர்பிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பிரதமரிடம் கூறியிருக்கிறார்கள். பிரதமர் இது தொடர்பில் எந்தவிதமான கருத்தினையும் முன்வைக்கவில்லை. இது தொடர்பில் பிறகு ஒரு கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கலாம் எனும் அடிப்படையில் அவர் இத்தொடர்பிலான கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். ஆனாலும் இந்த பின்வரிசை உறுப்பினர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்து ஒருபுறம் இருக்க, இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி கை வைத்திருக்கின்றால் அது தேசிய அரசாங்கம் இப்பொழுது முன்னெடுத்து வருகின்ற சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இரு கட்சிகளின் ஒருங்கிணைப்பு தேவை என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த இரண்டு கட்சியினரும் சேர்ந்து எடுக்கின்ற நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் எதிர்வரும் காலங்களில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிதாக கொண்டுவரப்பட இருக்கின்ற அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பிலான விடயம், அதே நேரத்தில் இப்பொழுது தேர்தல் மறுசீரமைப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பதாக திருத்தமாக அது வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவ்வாறதொரு சூழலை காணப்படுகிறது. இதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆதரவு தேவை. பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை தேவைப்படுகிறது. எனவே இப்பொழுது அபிவிருத்தி சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கான தேவை இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை நிறைவேற்றிக் கொண்டால்தான் அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மை உறுதியானதாக அமையும். எனவே இந்த விடயங்களை மேற்கொள்வதற்கு சில காலங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவையும் இங்கே இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனை இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சரியாக உணர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவோடு இணைந்து இது தொடர்பான விடயங்களை முன்னெடுப்பதற்கான வேலை திட்டங்களை நகர்த்தி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இப்பொழுது காலத்தின் தேவையாகவும் கூட இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் இப்பொழுது கீழ்மட்ட உறுப்பினர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக இந்த விடயத்தை உடைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி தனியாக ஆட்சி அமைக்க முற்படும். ஆனால் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டு எதிரணியினோடு இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பலம்பொருந்திய அமைப்பினராக பாராளுமன்றத்தில் இயங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதன் ஊடாக அழுத்தங்கள் அதிகமாகும். அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தனித்து ஆட்சி அமைத்தாலும் கூட, அவர்களுக்கு இணை கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்தாலும் கூட, தொடர்ந்து அந்த ஆட்சியினை முன்னெடுத்துச் செல்வதில் பாரிய தடைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்த பிரதான செய்தியை பார்க்கலாம். இர்ஃபான், அரசியலமைப்பு சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தை சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கிறது. புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி வடகிழக்கு இணைப்பு இல்லை. புதிய அரசியலமைப்பினூடாக வடகிழக்கு மாகாணங்களில் மீண்டும் இணைக்கப்பட மாட்டாது என்றும், ஒற்றையாட்சிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதெனவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளரும் மீன்பிடித்துறை அமைச்சருமான மைந்த அமரவீர நேற்று தெரிவித்திருக்கின்ற கருத்தை தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. அதே வேளையில் இந்த விடயத்தோடு தொடர்புபட்டதாக தரப்பட்டிருக்கின்ற செய்தி தினக்குரல் மற்றும் வீரகேசரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றது. கூட்டமைப்புக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி என்ன, பிரதமர் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார் கம்மன் பில, இது தரப்பட்டிருக்கிறது வீரகேசரி. அதே வேளையில் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. கூட்டமைப்புக்கு பிரதமர் அளித்த வாக்குறுதி என்ன, ஜனாதிபதிக்கு தெரியுமா, கேள்வி எழுப்புகிறார் கம்மன் பில எனும் தலைப்பில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரதமர் மற்றும் கம்மன் பில் ஆகியோரும் புகைப்படத்தோடு செய்தியை தந்திருக்கின்றார்கள் தினக்குரல் பத்திரிகையில். இதனோடு இணைந்ததாக இந்த விடயத்தையும் குறிப்பிடலாம் இர்ஃபான். நாங்கள் நவமணி பத்திரிகையின் பிரதான செய்தி கூட அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு முன் புதிய தேர்தல் முறை அடங்கிய அரசியலமைப்பு திருத்த சட்டம், இது நவமணி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதேவேளையில் நாங்கள் மற்றொரு செய்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதிராஜா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு இணைப்பு முஸ்லீம்கள் ஒத்துழைக்க வேண்டும், பகிரங்க அழைப்பு விடுக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. வடக்கு கிழக்கு இணைப்பு முஸ்லீம்கள் மக்கள் உணர்வோடு இணக்கத்தோடும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும், பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றேன் என தமிழரசுக் கட்சியின் தலைவரும்
யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சீனாதிராஜா தெரிவித்திருக்கின்றார். வட்டுக்கோடு தீர்மானத்தில் நாங்கள் இப்போது கூறவில்லை எனவும், பூர்ணமாக அதிகாரத்தை கொண்டிருக்கும் சமஷ்டி முறையிலான தீர்வினை கேட்டு நிற்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கல்முனை கார்மேல் ஃபத்திமா கல்லூரியின் கிளணி மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது பேசும்போதே அவர் தெரிவித்திருக்கிறார். வடகிழப்பு இணைப்பு என்பது இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் 18 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்தது. முஸ்லீம்களும் தமிழர்களும் இணைந்து வடகிழக்கு தாயத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே தமது குறிக்கோளாகும் எனவும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். ஆம், இந்த அரசியலமைப்பு விடயம் தொடர்பில் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறி வருகின்ற கருத்துக்கள், அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் கூறி வருகின்ற விடயங்கள் தொடர்பில் சுயாதீன செய்தி பார்வையாளர்களாக நாங்கள் தொடர்ந்துச்சியாக பேசி வருகின்றோம். இந்த நிலையில் இப்பொழுது வடக்கு கிழக்கு இணைக்கப்பட மாட்டாது என்பது உறுதி செய்யப்பட்ட விடயம். இந்த நிலையில் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் இப்பொழுது பார்லமெண்ட் உறுப்பினர் மாவை சீனாதராஜா கருத்துக்களை கூறி வருகின்றார். அதே நேரத்தில் அவர்கள் இதை தொடர்ந்துச்சியாக ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறி வருகின்ற ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. அது முக்கியமான தேவையும் கூட. இந்த நிலையில் இதற்கு முஸ்லீம் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் பேசிய பொழுது ஜனாதிபதியிடமும் இது தொடர்பில் பேச வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்ததாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இப்பொழுது ஒரு ராஜேந்திர ரீதியாக சில வெற்றிகளை தமது கட்சி அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே யுத்த காலத்தில் இதனை சர்வதேச நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்பு ராஜதந்திர ரீதியிலான வெற்றிகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி தற்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனை நாங்கள் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் குறைவான ஆசனங்களை பெற்றிருந்தாலும் கூட நாங்கள் அவர்களுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை கொடுத்து முஸ்லீம் மக்களோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான ஒரு வாய்ப்பினை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். எனவே இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற அடிப்படையிலும் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்த அரசியலமைப்பு விடயம் தொடர்பில் பேசி வருகின்ற பொழுது மஹிந்த அமரவீர ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் உதயகமன் பில சந்தேகம் எழுப்புகின்றார். குறிப்பாக உதயகமன் பில கேட்கின்றார், டிசம்பர் 10ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் பொழுது சுமந்திரன் அரசாங்கம் எங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும், அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றார். அந்த நேரத்தில் என்ன வாக்குறுதி என்று கேட்டால் அதற்கு பதிலளிக்காமல் இருக்கின்றார். டிசம்பர் 19ஆம் தேதி விக்னேஸ்வரன் அவர்கள் நடத்திய அதுக்கு பிறகு 19ஆம் தேதி இடம்பெற்ற ஒரு ஊடகரால் சந்திப்பில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூறிய கருத்து தொடர்பிலும் அவர் கேட்டிருக்கின்றார். இது அரசாங்கம் சர்வதேசத்திற்கும் அதனத்தையும் எங்களுக்கும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆனால் இந்த வாக்குறுதிகள் என்ன என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இது நிச்சயமாக சர்வதேச சதிகளை செய்து ஆட்சியை மாற்றியமைத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கமுக்கும் வெளிவிகார அமைச்சர் மங்கள சமரவீரக்கும் நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆனால் ஜனாதிபதி இது தொடர்பிலான விடயத்தில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனும் அடிப்படையில் உதயகமன் சில கருத்துக்களை கூறி வருகின்றார். நிச்சயமாக இந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவித்து விடுங்கள். அவ்வாறு தெரிவித்து விட்டால் 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டா அல்லது துரதிருஷ்டவசமான ஆண்டா என்பதை மக்கள் தீர்மானித்து விடுவார்கள் எனும் அடிப்படையில் கூறி வருகின்றார். எனவே இனவாத சக்திகள் ஒரு புறம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்க, முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்க, அதே நேரத்தில் அரசியலமைப்பு விடயத்தில் ஒவ்வொருவரும் மாறுபட்ட கருத்துக்களை நாடு துண்டு துண்டாக பிளவுபட போகிறது, 9 துண்டுகளாக உடைய போகிறது, 5 துண்டுகளாக உடைய போகிறது என்றெல்லாம் ஒவ்வொரு விடயங்களை கூறி வருகின்ற நிலையில் இப்பொழுது அரசாங்கம் ஒரு கடினமான இறுக்கமான சூழ்நிலையை எதிர்நோக்கி இருப்பதன் காரணமாக இந்த விடயத்தை கையில் எடுக்காமல் அரசியலமைப்பு விடயத்தினை கொஞ்சம் பின்தள்ளி வைத்துவிட்டு அதற்கு முன்பாக 20வது சீர்திருத்தத்தின் ஊடாக தேர்தல் முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பேசப்பட்டு வருகின்றது. இவை தொடர்பான தகவல்களை நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் நாங்கள் தொடர்ந்துச்சாக பேசக்கூடியதாக இருக்கும். அந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச செய்திகளில் நாங்கள் இந்தியாவின் அந்த அக்னி ஏவுகணை பற்றிய செய்தியை பார்க்கலாம். ஆம், அக்னி ஏவுகணை தொடர்ந்துச்சியாக ஒவ்வொரு கட்டங்களாக இந்தியாவினால் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு வெற்றியடைகின்ற ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த உறுதிப்பாட்டை சிறப்படுத்திக் கொள்வதற்காக இந்தியா இவ்வாறான தயார்படுத்தல் நடவடிக்கைகளை ஒவ்வொரு காலப்பகுதியிலும் மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே அக்னி 1 700 கிலோமீட்டர் இலக்கினை வைத்திருந்தது. அதனாவது அதற்கு பிறகு அக்னி 2 2000 கிலோமீட்டர் இலக்கு, அதற்கு பிறகு அக்னி 3 அக்னி 4 ஆகியன 2500 தொடக்கம் 3500 ஆகிய இலக்குகளை வைத்திருக்கிறது. இந்த நிலையில் அக்னி 5 ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஏவுகணை சோதனை நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இதனை முன்னெடுத்த இராணுவ மற்றும் விஞ்ஞானிகளுக்கு ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஏவுகணை முழுவதுமாக இந்தியாவினுடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே தயாராகி இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயம். அதே நேரத்தில் இந்த ஏவுகணை செலுத்துவதை காண்பதற்காக அப்துல் கலாம் தீவுக்கு ஹைதராபாத்தில் உள்ள இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு ஆய்வகம் உள்ளிட்ட
பல்வேறு இராணுவ ஆய்வகங்களின் 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் வருகின்றதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அவர்கள் முன்னிலையில் நேற்று காலை 11:05 அளவில் தான் அங்குள்ள ஒருங்கிணைந்த ஏவுதள மையத்திலிருந்து நடமாடும் லாஞ்சர் மூலம் அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை செலுத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே 5000 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்திருக்கிறது. அதே போன்று இராணுவ விஞ்ஞானிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இத்தொடர்பிலான கரவொலிகளை எழுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது 6வது ஏவுகணையும் ஏவுவதற்கு இந்தியா தயாராகி வருவதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். செய்தியை தொடர்ந்து நாங்கள் கார்ட்டூன்களை பார்க்கலாம் இர்ஃபான். முதலாவதாக நாங்கள் தினமின பத்திரிகையினுடைய கார்ட்டூனை பார்க்கலாம். தினமின பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு இருக்கிறது. ஜனவரி ஆண்டுவர் ரத்கர்ணவா, இது அன்புகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கிறது. பொதுமகன் ஒருவர் இருக்கின்றார், தென் ஹொந்தட்டம ஹீத்தலது ஜனவரி மாதத்தில் ஆண்டுவை அரசாங்கத்தை நல்ல சூடாக்குவேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசு அச்சுறுத்தல் விடுப்பதாக ஜனவரி மாதம் சூடான மாதமாக மாறும் என்று அவர் கூறியிருந்த கருத்துக்கு, அப்படி என்றால் ஏன் இப்போது சும்மா இருக்கிறீர்கள், இப்போ என்ன குளிராக இருக்கின்றதா என்று அவர் கேட்டிருக்கின்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு தினமின பத்திரிகை தந்திருக்கின்றது. லங் பீமா பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு இருக்கிறது. பந்துல குணவர்தன் அவர்கள் தெரிவிக்கின்றார், ருப்பியல தவத் வெட்டனவா, அது பந்துல குணவர்தன வீழ்ச்சியை பற்றி. அப்போ அவர் கற்பனையில் நினைக்கின்றார், ருப்பியல கிவம மட மதக்வென்னே அப்பே அப்பாச்சிக்கு காலே திப்ப ருப்பியல என்று தெரியும். அவருடைய அந்த காலத்திலிருந்து ஒரு ரூபாயினுடைய நினைவு அவருக்கு வருவதாக குறிப்பிடுகின்றார். அந்த காலத்தில் இவ்வாறான ஒரு பாரிய வீழ்ச்சி இருந்தது. இப்போது மிகப்பெரும் ஒரு வீழ்ச்சி இருக்கிறது. இருப்பால் அதனைத்தான் ஐலண்ட் பத்திரிகையினுடைய காட்டனும் சுட்டிக்காட்டுகின்றது. ஒரு கழுகின் கை கால்களில் ஒரு ரூபாய் இப்போது நசிந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. டாலருக்கு எதிரான ரூபாயின் வீழ்ச்சி மிக பாரிய அளவில் இருக்கிறது. நினைக்கிறேன் 150 ரூபாயும் தாண்டி இருக்கின்றதை சுட்டிக்காட்டுகின்றது அந்த காட்டூன். அதே வேளையில் திவ்யன பத்திரிகையினுடைய காட்டூன் இவ்வாறு இருக்கிறது. சீனா இப்போது இலங்கையினுடைய பற்களை பிடுங்க தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு சில பற்களை பிடுங்கி இருக்கிறது. பிரதமருடைய பிம்பத்தை வைத்து, பிரதமருடைய உருவத்தை வைத்து அந்த காட்டில் வரையப்பட்டிருக்கிறது. பிரதமரை இப்பொழுது சத்திரசிகிச்சை கூடத்தில் வைத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சீனா மேற்கொண்டு வருவது போல தான் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய காட்டூன் இவ்வாறு இருக்கின்றது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் தலையில் இருந்து கொண்டு போலீஸ் மா அதிபர் இப்போது விளையாடி கொண்டிருப்பது போல் தான், அல்லது அதன் உரிமையை பறித்து கொண்டிருப்பது போல் தான் அந்த காட்டூன் சுட்டி காட்டுகின்றது. அது டெய்லி மிரர் பத்திரிகையுடைய காட்டூனாக இருக்கிறது. அந்த காட்டூனோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.